இன்னைக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்காக யாத்திரைங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து அதனோட தயாரிப்பாளரும் இயக்குநரும் எங்களுக்கு தெரிவிட்டாங்க இன்றைக்கி கமலா தேட்டரில். தமிழ் படங்களில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தமிழ் படமாக இதை வந்து உலகம் அங்கீகரிக்கும். இது சாதாரணமாக இந்த கதையை ஒரு தயாரிப்பாளருக்கு சொல்லி அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணான்னு தெரியல, அதுவே அங்கேயே வந்து இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். நான் வழக்கமாக நம்ம வந்து ராஜாராணி படம் பார்க்கும்போது அவங்க வந்து தங்க ஆபரணங்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டு பல வண்ண ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக வித்தியாசமான ஒரு கற்பனையான ஒரு ராஜாராணி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் நம்மளுடைய தமிழர்கள் எவ்வாறு இருந்திருப்பாங்க, இல்லை தமிழர்கள்ங்கிற ஒரு பகுதியில் யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, அப்போ யாத்திரைங்கிறதுக்கே முதல்ல எனக்கு என்ன விளக்கம் தெரியாமல் இருந்தது. அப்புறம் யாத்திரைனா தென்திசைன்னு வந்து புரிஞ்சுது. அப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க, போர்னால் எது மாதிரி நடந்திருக்கும், அப்போ வந்து போர் நடக்கும்போது மக்களோட நிலைமை என்ன, ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது, அதிகாரங்கிறது என்ன, அப்படிலாம் வந்து ஒரு திரைப்படமாக இல்லாமல் ஒரு விஞ்ஞானபூர்வமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து 7ஆம் நூற்றாண்டில் தமிழ்மொழி எப்படி இருந்ததுன்னு, தமிழ்மொழிக்கே ஒரு சப்டைட்டில் போட்டு படம் பார்க்குற அளவுக்கு தமிழ்மொழி முன்னே 7ஆம் நூற்றில் எப்படி இருந்ததுங்கிறது வந்து மிகச்சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. இது வந்து இது மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படம் வந்து நான் கிளாடியேட்டர் திரைப்படம் பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதோ அதுபோல் நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை நான் பார்க்க வந்தேன். சரி, ஏதோ கூப்பிட்றாங்க படம் வழக்கமான ஸ்க்ரீனிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனால் உலக திரைப்படங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு, உண்மையாக சொல்லப்போனால் ஆஸ்கார் விருது கூட பெறக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, மனசுக்கு புரிஞ்சது மிக பிரம்மாண்டமாக. குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனரும் அதனுடைய ஒளிப்பதிவாளரும் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய ஒரு வர்ணத்தை கொடுத்துருக்காரு வந்து அதனுடைய ஒளிப்பதிவாளர். இவ்வளோ அழகான ஒளிப்பதிவு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிச்சயமாக வந்து நான் பார்க்கல. ஒரு வித்தியாசமான ஒரு ஒளிப்பதிவு. இயக்குனர் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் மக்களுக்கு புரியுதா புரியாதா இதை பற்றிலாம் கவலை இல்லாமல் ஒரு சயின்ஸை எடுத்தால் எப்படி ஏறு, ஒரு ஃபார்முலா a+b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab அவ்வளோதான் ஃபார்முலா, அதை மாற்ற முடியாது, நம்ம டெஃபினேஷனை மாற்ற முடியாது, கதையை ஒன்றும் எப்படி எப்படி மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம 7ஆம் நூற்றாண்டோட வரலாறு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத வந்து மிக துல்லியமாக வந்து எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருக்காரு. அதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் இப்போ எல்லோரும் மேடையில் பார்த்தேன். இவங்க நம்ம கண் முன்னாடி வந்து ஒரு டைனியாக ரொம்ப சின்ன வந்து ஒரு 5 அடி 5.5 அடியில் இருக்காங்க. ஆனால் படம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் ஒரு 6 அடி 7 அடி மாதிரி ஜைஜாண்டிக்காக இருந்திருக்காங்க. அந்த காஸ்ட்யூமில் வந்து அது நின்று நடந்து உண்மையாகவே வந்து ஒரு ராஜா நடந்து வர மாதிரி இருக்குது. அந்த அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. வந்து அதான் வந்து நடிகர் மட்டும் இல்லை, நடிகர் நான் சொல்கிறது என்னென்னா பொதுவாக வந்து நம்ம திரைப்படங்களில் வந்து முன்னாடி இருக்கிற நடிகர் நடிகர்கள் தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இதில் வந்து ஆயிரக்கணக்கான துணை நடிகர்களை வச்சுட்டு ஒவ்வொரு துணை நடிகனுமே ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிக சிறந்த சிறப்பு. என்னென்னா கடைசியாக நிற்கிற வந்து துணை நடிகர்கள் கூட முதல் வரிசையில் நடிக்கிற வந்து ஹீரோ என்னவோ இல்லை முதன்மை பாத்திரம் என்னவோ நடிக்கணுமோ அதுக்கு தகுந்தவாறு ஈக்குவலைஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற கேரக்டர் வரைக்கும் அதை நடிச்சிருக்காங்க. அதோடய காஸ்டியூம் டிசைனிலிருந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்ஷன் இருக்கிறத எவ்வளோ மிகச்சிறப்பாக பண்ண முடியும். நான் எங்கே இதெல்லாம் வேறு எங்கே ஃபாரினர் ஷூட் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் வந்து வள்ளி தேனியிலையும் கொல்லிமலையிலையும் மேகமலையில் தான் ஷூட் பண்ணாங்க. இந்த நான் பெரும்பாலும் வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து ஃபாரஸ்ட்டுக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் என் கண்ணுக்கே தெரியாமல் இவ்வளோ அழகான காடுகள் இருக்காங்கிறது வந்து எனக்கே வியப்பாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 30 வருஷத்துக்கு இப்போ வந்து காடு அழிஞ்சிருக்குமே தவிர காடு ஒன்றும் வளர்ந்துருக்காது. அப்போ அதுக்கப்புறம் இருக்கு இப்போ இருக்கிற காடுகள் கூட வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான காடுகள் இருக்கிறது வந்து இதை போய் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் டைரக்டர் கூட சொன்னார், 70 நாள் இந்த படத்தை முடிச்சிருக்கோம், மிக மிகச்சிறப்பு. இதை வந்து தயவுசெய்து இதை பத்திரிகையாளர் வந்து என்னென்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து தனியாக நிற்கும்போது பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு அனுதாபம் வருமோ அதுபோல் இந்த தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்கு. இந்த குழந்தையை கொண்டு போய் தாய்ங்கிற அதை ரசிகர்களோட தாய்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளரோட உங்களோட கடமை. தயவுசெய்து நீங்கள் வந்து இதில் இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நான் பேசுகிறது ரொம்ப அதிகமாக தெரியும் உங்களுக்கு, ஏன்னா ஒரு டைரக்டராக நான் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை என்னால் பண்ண முடியாது, அப்படி இருக்குது இந்த படம். இது ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை வந்து தயாரிக்க முடியாது. அப்போது தமிழுக்காகவும் தமிழ் திரைப்பட துறைக்காகவும் வந்து ஒருத்தர் வந்து இதுக்காக அதை சேவை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது.
இந்த படம் ஓடுமா, மக்களால் கமர்ஷியலாக வந்து இது விரும்பப்படுமா, எந்த விதமான வந்து சிந்தனையும் இல்லாமல் ஒரு சிறந்த தமிழ் படத்தை, தமிழர்களோட கலாச்சாரத்தை தமிழர்களுக்கே எடுத்து காமிக்கிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனுடைய தயாரிப்பாளர் கேஜே கணேஷுக்கும் அதனுடைய இயக்குனர் தரணிக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்க ரெண்டு பேர் அதனுடைய அடையாளம். அந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், அனைத்து நடிகர் நடிகர், அதனுடைய துணை நடிகள் உட்பட எல்லாருக்குமே நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறோம். தே ஆர் த பெஸ்ட். வெரி குட். கங்க்ராட்ஸ். முதல்ல இந்த இந்த இதை படமாக பண்ண முடியுங்கிற விஷயத்துக்கே நம்ம ஆஸ்கார் கொடுக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு கதை தானே சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு ராஜாராணிக்கு ஒரு கதை தானே சொல்லுவோம். கதையை இல்லாமல் ஒரு உண்மையை ஏழாம் நூற்றாண்டில் இப்போ வந்து எப்படி வந்து கீழடியில் வந்து மண்ணை தோண்டி வந்து ஒரு உண்மையை கொண்டு வந்திருக்காங்களோ அது மாதிரி இந்த டைரக்டரும் இந்த தயாரிப்பாளரும் இந்த டெக்னீஷியன் எல்லோரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்களை படித்து அதில் வரலாற்றை வந்து தோண்டி எடுத்து ஒரு உண்மையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த உண்மையை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த உண்மையை உண்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு கதையாக இல்லாமல் உண்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அதனோட டெக்னிக் அந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வார் நடந்தால் எப்படி இருக்கும், பிரம்மாண்டமான வாரெல்லாம் நம்ம பார்த்து அது அதையெல்லாம் பார்த்து கண்கள் நம்ம கண்களுக்கு ஒரு காட்டு மிராண்டிகள் போல் வந்து வெறும் கோவணமும் கதை இந்த தோளாடையும் அணைஞ்சிக்கிட்டு வந்து வர வந்து ஆடிய வர போர் வீரர்கள் நிச்சயமாக போர் வீரர்கள் நமக்கு தெரிவாங்களா, அதை எப்படி நம்மளை நம்ப வைக்கிறது, அதை நம்ப வச்சு அதை மெய்மாரக்கு வச்சு அதில் ஒன்றிணை வச்சு இவ்வளோ நேரம் நான் பாராட்டுறதுக்கு வந்து இதனுடைய இது வந்து ஒரு ஒரு வெளிப்பாடு. நான் இது போல் ஒரு சிறந்த திரைப்படத்தை வழக்கமாக பார்க்கும்போது நல்ல படம் பார்த்தோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எல்லோரும் முன்னாடி இதை வாழ்த்தணும், இதை பாராட்டணும், இது போய் மக்களுக்கு சேரணுங்கிற ஒரு தவிப்பு ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் வருது. அப்போ இந்த படத்தை நான் பார்க்கும்போது ஐயோ இதை வந்து ஜனங்கள் பார்க்க மாட்டாங்களா, எப்படியாவது இந்த படத்தை பார்க்கணுமே அப்படிங்கிற தவிப்பு எனக்கு வருது. அப்போ இந்த தவிப்பை கொடுத்த அந்த படம் வந்து மிகச்சிறந்த திரைப்படமாக தான் இருக்கும். சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நான் வந்து பச்சை சட்டை போட்டிருக்கேன், ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், அது மாதிரி திரைப்படங்கள் எதுவுமே வந்து நான் உங்க யாரையும் குறை சொல்ல வரணும். பொன்னியின் செல்வன் அது வந்து ஒரு ஜெனர், பாகுபலி அது வந்து ஒரு ஜெனர், இது வந்து ஒரு இது வந்து 100% உண்மையாக இருக்குது. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு 50% உண்மை, 50% கற்பனை, பாகுபலி வந்து 100% கற்பனை. அப்போ எல்லாத்துக்கும் வேறு வேறு கலர் இருக்கும். இது என்னென்னா எனக்கு ஏன் வந்து என்னை இதில் ரொம்ப படத்தில் வந்து இன்வால்வ் ஆக வைக்குதுன்னா, என்னோட முன்னோர்கள் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நான் கற்பனை பண்ணி படித்து பார்த்ததை உண்மையாகவே வந்து இப்படி தான் இருக்கணும் இருந்திருக்கணும் அப்படி. ஏன்னா அந்த வரலாற்றோடு அப்போ என்ன மாதிரியான ஆடைகள் இருந்திருக்கு, என்ன மாதிரியான உலோகங்கள் இருந்திருக்கு, என்ன மாதிரியான மாட மாளிகைகள் இருந்திருக்கு, அதையெல்லாம் வந்து இல்லாமல் வந்து நம்ம இப்போ இருக்கிற இது திரைப்பட கற்பனையாக பார்க்கும்போது இந்த குதிரைகள் வர்றதும் அதெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த கதையை வந்து ஒரு இமோஷனலாக கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு. அது நான் சரியில்லைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையை இது வரைக்கும் நம்ம பார்க்கல இல்லையா. அப்போ உண்மையை பார்க்கும்போது அதுமே எப்பவுமே உண்மை தான் எல்லாத்தையோட பிரம்மாண்டம். அந்த வகையில் இந்த படம் வந்து உண்மையை தான் இது பிரம்மாண்டமாக காமிச்சு. நிச்சயமா உங்களுடைய ஆதரணத்தை நாங்கள் வெளிப்படுத்துறோம். அதுக்குண்டான முயற்சியை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். யாத்திசை தமிழ் திரையில் வந்த மிக மிக குறைந்த தரமான படங்கள் அது ஒரு படம். நம்ம வந்து நிறைய அரசர்களோட கதையில் பார்த்துருக்கோம், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், வீராண்டு கட்டபொம்மனாக இருக்கட்டும், நிறைய பார்த்துருக்கோம். இந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் நம்மளோட கதையை சொல்லியிருந்தாருன்னா நம்ம விஷயம் நினச்சி என்னென்ன பார்த்துருப்போமோ அது எதுவுமே இதில் இல்லை.
அதான் ஒரு அரசர் கதையை யதார்த்தமா எப்படி சொல்ல முடிங்கிறத அது ஏழாம் நூற்றாண்டு நடந்த கதையை அரசர் கதையை யதார்த்தமா சொல்றது கொஞ்சம் கஷ்டம். மற்ற கதையில ஒரு நம்ம வாழ்வில் சம்மந்தப்பட்ட கதைகள் இதெல்லாம் யதார்த்தமா சொல்லிடலாம். ஆனால் அரசர் கதையை யதார்த்தமா சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அந்த சவாலை ஏற்றிருக்காரு டைரக்டர் பரணி ராஜேந்திரன், இவர் அதுக்கு நம்ம பாராட்டணும். இன்னொன்று நமக்கு வந்து இப்போ ராஜா அப்படினால நம்ம நினச்சிருப்போம் ஒரு ஒரு தோற்றம் நினைப்பான், இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேலே வேறுபாடி அதில் ஒரு கம்பீரத்தை காட்டுறாங்க. நம்ம சோழ மன்னர் பாண்டிய மன்னர் போது நம்ம நினச்சி பார்க்கல, அது எதுவுமே இல்லை. அப்போ ஒரு அரசியல் கதையை இவ்வளோ யதார்த்தமாக, அதுவும் ஒரு யதார்த்தத்தை விட அதில் ஒரு எமோஷன் இருக்குது, அதில் சென்டிமெண்ட் இருக்குது. ராஜாக்களுக்குள்ள ஒரு ஒரு மனித அபிமானம், நம்ம படம் ஒரு அழிஞ்சிடக்கூடாங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு மனித போனோம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற படமாக தான் அந்த யாத்திசை இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரித்த ப்ரொடியூசர், ஏன்னா கண்டிப்பாக அந்த படம் ஆரம்பிக்கும் போது வியாபார நோக்கம் கண்டிப்பாக இருக்காது. இது பெருசாக பிஸ்னஸ் ஆகும், பெருசாக நம்ம ஒரு கமர்ஷியலாக போகும், அது எந்த தாட்டமும் இருக்காது. ஒரு புதுமையாக ஒரு புதுசாக ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு படத்தை எடுக்கணுங்கிறது தான் பிடிச்சி எடுத்திருக்காரு. அதை தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. முதல்ல அதுவே மிகப்பெரிய வெற்றி, கோடிக்கணக்கில் வசூலாகிறது கூட ஒரு பத்து பேர் மனசார வாழ்த்தினால அது வெற்றி தான். இன்றைக்கி அதை தான் தலைவர் வாழ்த்துருக்குறோம் கேட்டுப்போம். இதில் வந்து ஒரு ஒப்புக்கு பேசி போயிட முடியாது, இதெல்லாம் மனசுலேருந்து வர வார்த்தைகள் தான். நான் பேசுகிறேன்னா ஒரு இயக்குனர் நான் பேசுகிறேன்னா சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் இதில் எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்கும் உணர முடியும். ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான், ஒரு நல்ல படத்தை ஒரு கொண்டு வரைக்கும் ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டுருப்பாங்க உணர முடியுது. இன்னொன்று பதிவு முக்கியம். இப்போ வீராண்டு கடப்பன் படம் எடுக்கும்போது அது ஒரு 100 வருஷம் கொண்டு நடந்த கதை. இன்றைக்கி நம்ம படத்தில் பார்க்கும்போது அது அது மிகப்பெரிய பதிவு. அந்த ராஜராஜ சோழன் அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் படம் எடுக்கும்போது, அப்போ அது பெரிய மிகப்பெரிய பதிவாக அமைஞ்சிச்சு. இப்போ பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் வந்து அதில் அவர் மிகப்பெரிய சாதனை, ஏன்னா அதுவும் 100 வருஷத்துக்கு ஒரு கள்ளிசார் எழுதின கதை அது. அது எம்ஜிஆர் எடுக்க முயற்சி பண்ணி, அப்புறம் கமலாசன் எடுக்க முயற்சி பண்ணி, இன்றைக்கி வணிகத்தில் எடுத்துக்காருன்னா பொன்னியின் செல்வன் புக்கு எல்லாம் இப்போ படிக்கிறதே போச்சு. இப்போ பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் பொன்னியின் செல்வன் கதையை மக்களுக்கு பாமர மக்களுக்கு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கு. அது மாதிரி பதிவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படை இந்த யாத்திசைங்கிற படம் 7ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கதை, பாண்டிய மன்னன் வரலாறு கொதிங்கிற ஒரு அது ஒரு கேரக்டர். இதெல்லாம் மிகப்பெரிய பதிவு. இப்படி ஒரு பதிவு வந்து அப்பப்போ நம்ம தமிழ் துறையில் சில படங்களை பதிவுன்னு போனால் தான் இன்றைக்கி தெரியாது. இன்னொரு 50 வருஷம் பார்க்கும்போது மிகப்பெரிய பதிவாக இருக்கும், இது பெரிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் இந்த படம். அப்படி ஒரு பொக்கிஷம் தான் அந்த யாத்திசை. இது வந்து இன்றைக்கி ஏகசங்க சார்பாக போட்டோம், எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் படம் பிடிச்சி போச்சு, மக்களுக்கும் பிடிச்சி போச்சு. நிறைய மீடியாக்கள் வந்து ரொம்ப நன்றி, ஏன்னா நிறைய நான் பார்க்குறேன் இந்த படத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்கீங்க, இன்னும் நல்லா சொல்லணும், இந்த படத்தை இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.